நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது சான்றோர் வாக்கு. ஆனால் எங்கு சுற்றிலும் நோய்களின் பிடியில்தான் மனிதகுலமே உள்ளது. மனிதகுலத்தை அல்லற்பட வைக்கும் நோய்களை கட்டுப்படுத்தியும் நோய்கள் வராமல் தடுத்தும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ வைப்பது இயற்கை மருத்துவம். நவீன வாழ்க்கை முறையில் நாம் அன்றாடும் பல்வேறு உடல்நல கோளாறுகளையும் உபாதைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சில எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பு 1. இந்த உணவுகளை முட்டையுடன் சாப்பிடக்கூடாது. முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புரத சத்து, வைட்டமின் டி, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனால் இது நம்முடைய உடலுக்கு தேவையான முழு ஆற்றலையும் தெம்பையும் கொடுக்கிறது. ஆனால் இந்த முட்டையை நாம் சில உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு சில கேடுதலையும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். அப்படி நாம் முட்டையுடன் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முட்டை மற்றும் சோயா பால். முட்டைகளில் உள்ள புரதம் சோயாபீன் பாலில் உள்ள டிரிப்சினுடன் இணையும். இது நமது உடல் புரோட்டீன் உறிஞ்சுவதை தடுக்கிறது, கூடவே உடல் சிதைவு பிரச்சனையை ஏற்படுத்தும். சர்க்கரை மற்றும் முட்டை. முட்டை மற்றும் சர்க்கரையில் உள்ள அமினோ அமிலங்கள் ஒன்றிணைந்து கிளைகோசைல் லைசின் உருவாகி முட்டைகளில் உள்ள அமினோ அமிலங்களின் கூறுகளை உடைக்கும். மேலும் நச்சுத்தன்மை உள்ள இந்த சேர்மத்தை உறிஞ்சுவது மிகவும் கடினம். மேலும் ரத்தம் உறைந்து போகும். பழங்கள் மற்றும் முட்டை. ஆப்பிள், பேரிக்காய், திராட்சை, பிளம்ஸ், ஆப்ரிகாட் மற்றும் தர்பூசணி போன்ற பழங்களுடன் முட்டை உள்ளிட்ட புரத பொருட்களுடன் சாப்பிட அறிவுறுத்தப்படுவதில்லை. முட்டை மற்றும் பழங்களின் செரிமானத்தின் வேகத்தில் உள்ள வேறுபாட்டால் இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு மற்றும் முட்டை. உருளைக்கிழங்குடன் முட்டை சேர்த்து செய்யப்படும் உணவு பண்டங்களை பலரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்படி சாப்பிடுவதால் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை நம்முடைய உடலானது உறிஞ்சுவதை தடுக்கிறது. எனவே இந்த இரண்டு பொருட்களை கொண்டு உணவு பண்டங்களை தயாரித்து உண்பது செரிமானத்தை மிகவும் தாமதமாக்கி அஜீரணத்தை ஏற்படுத்தும். வாத்து இறைச்சி மற்றும் முட்டை. முட்டையுடன் சேர்த்தோ அல்லது முட்டை சாப்பிட்ட பின் வாத்து இறைச்சியை சாப்பிடக்கூடாது. ஏனெனில் வாத்து இறைச்சியில் இனிப்புத்தன்மை குளிர்ச்சியை உண்டாக்கும். முட்டையிலும் அதிக அளவு புரதமும் குளிர்ச்சியை உண்டாக்கும். ஒரே குணமுடைய இந்த இரண்டு பொருள்களும் ஒன்றிணையும் போது அது செரிமான அமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வயிற்றுப்போக்கை உண்டாக்கும். குறிப்பு 2. வேக வைத்த முட்டை சாப்பிட்ட பின் சாப்பிடவே கூடாத உணவுகள் எது தெரியுமா? வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். முட்டையில் நிறைய புரதம் உள்ளது. இது உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. முட்டைகளில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முட்டையை சாப்பிடுவது எலும்புகளை வலிமையாக்குகிறது. அதனால் ஜிம் போகும் பழக்கம் உள்ள மக்கள் வேக வைத்த முட்டைகளை அதிகம் உட்கொள்கிறார்கள். ஏனெனில் இதை சாப்பிட்ட பிறகு உடலுக்கு உடற்பயிற்சி செய்ய போதுமான சக்தி கிடைக்கிறது. உங்களுக்கும் தினமும் வேக வைத்த முட்டைகளை சாப்பிடும் பழக்கம் உள்ளதா? அப்படியானால் நீங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் உட்கொள்ளக்கூடாத சில உணவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். எலுமிச்சை. வேக வைத்த முட்டை சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை சாப்பிட பலர் விரும்புகிறார்கள். முட்டை சாப்பிட்ட பிறகு அதை செய்யக்கூடாது. இதை செய்வதன் மூலம் நமது இரத்த நாளங்கள் அதிகம் பாதிக்கப்படும். இதன் காரணமாக உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடும். வாழைப்பழம். வேக வைத்த முட்டையை சாப்பிட்ட பிறகு வாழைப்பழத்தை ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது. இதனால் மலசிக்கல், வாயு மற்றும் குடல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பன்னீர். முட்டை சாப்பிட்ட உடனேயே பன்னீர் உட்கொள்ளக்கூடாது. ஏனெனில் முட்டை மற்றும் பன்னீர் இரண்டிலும் புரதம் ஏராளமாக காணப்படுகிறது. நீங்கள் தேவைக்கு அதிகமாக புரதத்தை உட்கொள்ளும் போது அதை ஜீரணிப்பது மிகவும் கடினம். மீன். வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு ஒருபோதும் மீன் உட்கொள்ளக்கூடாது. வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் மீன் சாப்பிட்டால் இது தோல் தொடர்பான ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும்.